இசுவில் அன்புக்குரியோரே, வீசப்படுகிற வலையில் விழுகிற நல்ல மீன்களாக நீங்களும் நானும் இருக்க, வலை வீசப்படுகிற பொழுது அனைத்து மீன்களையும் தன்னகத்தை அடைத்து கொண்டு வாரிக்கொண்டு கரைக்கு சென்று அதை கொடுக்கிறது வலை. இறையரசை ஆண்டவர் வலைக்கு ஒப்பிட்டு அந்த வலையிலே விழுகிற நல்ல மீன்களாக நீங்களும் நானும் இருக்க அழைப்பு விடுக்கிறார். இசுவில் அன்புக்குரியோரே, விழுகிற வலையில் நல்ல மீன்களாக நீங்களும் நானும் இருக்க, கரைக்கு வருகிற பொழுது பிரித்து எடுப்பதில் நல்ல மீன்களாக நீங்களும் நானும் இருக்க, வானதூதர்கள் பிரித்தெடுக்கிற பொழுது நல்ல மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க, இசையுடன் வரம் வேண்டுவோம். வீசப்படுகிற வலையில் நீங்களும் நானும் நல்ல மீன்களாக இருப்போம். முதல் வாசகம். எனக்கு ஏன் தீராத வேதனை? நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய். இறைவாக்கினர் இறைமைய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 10:16-21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை, எனினும் எல்லோரும் என்னை சபிக்கின்றார்கள். நானும் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரை எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை, உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாயிருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை? குணமாக கூடிய காயம் நீர் எனக்கு காணல் நீர் என ஏமாற்றம் ஓடை என ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு போவேன், என் முன் வந்து நிற்பாய். பயனிலை நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாகிய இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையின் நின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியின் நின்று உன்னை மீட்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளின் நின்று என்னை விடுவித்தள்ளும், என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தள்ளும், தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தள்ளும், கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தள்ளும். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர், கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், முத உதவியை எதிர்பார்க்கிறேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நானோ முது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன், காலையில் முது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நற்செய்தி வாசகம். தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 44-46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது,
ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இணைந்து ஜெபிப்போம், நாளும் இறை உறவில் வளர்ப்போம்.